வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், வல்வில் ஓரியவர், வீரன் சின்னமலை அவர்கள், வீரன் அழகுமுத்து போனவர்கள், வீரன் சுந்தரலிங்கனார் அவர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களைப் போல மிகச் சிறப்பாக பணியாற்றிய ராணி மங்கம்மாள் அவர்கள், ராணி வேலுநாச்சி அவர்கள், நமக்கு சுதந்திரம் 1947 கிடைத்திருந்தாலும் கூட இவர்கள் அனைவரும் தமிழ் மண்ணுக்காக நம்முடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள். வெள்ளனை எதிர்த்து தனி மனிதனாக தன்னுடைய சமுதாயத்தை திரட்டி போராடி இந்த சுதந்திர வேள்வி இந்த மண்ணில் விதித்தவர்கள். இப்போது இருக்கக்கூடிய ஓட்டு அரசியலில் இவர் அனைவரும் சிறிய வட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பின்பு இந்த அனைத்து தலைவர்களையும் இளைய சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது மிக மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. நம்முடைய கட்சி கூட இப்போது அதை தமிழகம் முழுவதும் இந்த தலைவர்களை எடுத்து செல்ல வேண்டும், அவர்களுடைய நாட்களிலே ஒரு பெரிய விழாவாக நாம் எடுத்து இளைய சமுதாயத்திடம் எடுத்து செல்ல வேண்டும் இந்த தேசியத்தை என்கின்ற அடிப்படையில் முதல் நிகழ்ச்சியாக வருகின்ற ஆடிப்படுக்கிலே ஆகஸ்ட் 3 நான் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் வல்வில் ஓரியவர்களுக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளேன். சுதந்திரம் என்பது தானாக கிடைக்கவில்லை. தமிழர்கள், தமிழ் மா மனிதர்கள் இந்த மண்ணிலே தன்னுடைய உயிரை கொடுத்து துச்சமான மதித்து நமக்கு அதை பரிசாக அளித்திருக்கிறார்கள். அந்த வேள்வியை போற்றுவோம், அந்த மா மனிதர்களை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.